வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டான் திரைப்படம் எல்லோருமே கட்டாயமாக பார்த்திருப்பீங்க. பாடசாலை காலத்தை நினைவூற்ற வகையில இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனுடைய அட்டகாசமான நடிப்பு, நகைச்சுவை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்துல காணப்படுது. பாடசாலை கால ஞாபகங்கள், நகைச்சுவையான விடயங்களையும் இந்த திரைப்படம் வந்து பலருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து வெளியாகி 3 நாட்களிலேயே 30 கோடிக்கும் அதிகமான வசூலை வந்து பெற்றிருந்தது. இப்போ 100 கோடிக்கும் அதிகமான வசூலை வந்து பெற்று சாதனையும் படைத்திருக்கிறது. இது சம்பந்தமான வெற்றி ப்ரோமோ வந்து நேற்றைய நாள்ல யூடியூப்ல வெளியாகி பல மில்லியன் பார்வையாளர்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம டான் திரைப்படம் June 10th ஓடிடி தளத்துல வந்து வெளியாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஓடிடி தளத்திலையும் நாங்க இப்போ பார்க்க கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நேர்ல சந்திச்சிருக்கிறாங்க. அறிமுக இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி மற்றும் சிவகார்த்திகேயன் இரண்டு பேருமே சூப்பர் ஸ்டார நேர்ல சந்தித்து இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி இன்னும் பல விஷயங்களை வந்து பேசி இருக்கிறாங்க. இவங்க இரண்டு பேருமே சூப்பர் ஸ்டாரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியாவில வந்து ரொம்பவே வைரலாக பரவி வருது. இந்த நிலையில அறிமுக இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார நேர்ல பார்த்ததை பற்றி என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேர்ல சந்தித்தோம். டான் மற்றும் சினிமா பற்றி 1 மணி நேரம் வந்து அவரிடம் உரையாடினோம். சூப்பர் ஸ்டார் எங்களை ஆசீர்வதிச்சது போல நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லியும் பதிவிட்டிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை பலரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கூட இந்த திரைப்படத்துக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறாங்க. 100 கோடியை கடந்து மாபெரும் சாதனை படைத்திருக்கின்ற டான் திரைப்பட குழுவினருக்கு நாங்க அனைவருமே சேர்ந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.